ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அது 15.1, ஆனால் ரீட்டைல் பிரைஸ் என்று பார்த்தால் அது 7 விழுக்காடுதான் 8 விழுக்காடுதான் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசும் மோடி அரசு தான். நமது நாட்டை பொறுத்தவரை இந்த வீக்கம் ஒருபோதும் வடிந்தது கிடையாது, அது வீங்கிக் கொண்டேதான் போகிறது. இதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், மோடி அரசு வந்துவிட்ட பிறகு எல்லா நாட்டிலையும் வந்துட்டு ஜெர்மனிலாம் அதிகம், ஜெர்மனில அவனுடைய பர்கேபிட்டா இன்கம் எவ்வளவு, தனிமனித வருவாய் எவ்வளவு, அந்த தனிமனித வருவாயில் அவர் 2.29 டாலர் கொடுத்து பெட்ரோல் போடுறான்னா அது எத்தனை பர்சன்டேஜ், அதுக்கு தனியாக ஒரு கிராஃபே போட்டாங்க பிசினஸ் லைன்ல. ஆனால் ஒரு மாநில அரசு இங்கே ஓடக்கூடிய பேருந்துகளினுடைய கட்டணத்தை உயர்த்தணும் என்று சொல்லும்போது நீங்கள் உயர்த்தக்கூடாது, எப்படி சமாளிக்க முடியும், எவ்வளவு இழப்புகளைத்தான் மாநில அரசு தாங்க முடியும். நாம வாங்குற விலையை விட பாதி விலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை இந்த நாட்டினுடைய எரிபொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னம்னா அங்கே டீசலும் பெட்ரோலும் ஒரே விலை தான், 67 சென்ட் தான். இந்த நாட்டினுடைய 41-49 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்து சம்பாதித்துக் கொண்டு அன்றாட காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட விலையேற்றம் எந்த அளவிற்கு அவருடைய வாங்கும் சக்தியை பாதிக்கும் என்று நினைத்து பாருங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட், திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா, எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவின் மொத்த விலை குறியீடு கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 15.1 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. மோடி அரசினுடைய அபார சாதனைகளில் இதுவும் ஒன்று. இவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த அளவிற்கு இப்பொழுதுதான் தொட்டிருக்கிறது, அது மேலும் உயரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொத்த விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதுவும் கடந்த 13 மாதங்களாக இந்த மொத்த விலை குறியீடு என்பது தொடர்ந்து இரட்டை இலக்கத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் மோடி அரசு கடக்க வேண்டிய ஒரே ஒரு சாதனை இருக்கிறது, அது என்னவென்றால் 1981-82 காலத்தில் இந்த மொத்த விலை குறியீடு 16.3 விழுக்காடாக இருந்தது. அதையும் இவர்கள் தாண்டிவிட்டால் போதும், அதன் பிறகு பெரும் சாதனையாளர் மோடிதான். ஆனால் மொத்த விலை குறியீடு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அது 15.1, ஆனால் ரீட்டைல் பிரைஸ் என்று பார்த்தால் அது 7 விழுக்காடுதான் 8 விழுக்காடுதான் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அரசும் மோடி அரசு தான். இந்த அளவிற்கு இதுதான் பணவீக்கம் என்பதற்கான அடிப்படை. பணவீக்கம் என்பது நீங்கள் அறிந்ததுதான், நாம் வைத்திருக்கக்கூடிய 1 ரூபாய்க்கு கடந்த ஆண்டு எவ்வளவு பொருட்களை வாங்கினோமோ அதே பொருட்களை வாங்குவதற்கு இந்த ஆண்டு எவ்வளவு தேவை, அது கூடுதலாக ஆனால் அது எத்தனை விழுக்காடோ அந்த அளவிற்கு பணவீக்கம் வாங்கும் சக்தி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். நமது நாட்டை பொறுத்தவரை இந்த வீக்கம் ஒருபோதும் வடிந்தது கிடையாது, அது வீங்கிக் கொண்டேதான் போகிறது. இதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், மோடி அரசு வந்துவிட்ட பிறகு மன்மோகன் சிங் காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட அந்த அடிப்படை ஆண்டு பேசிக் இயர் ஸ்கேலை மாற்றிவிட்டு 2012-13 கொண்டு வந்து அதன் மூலம் விலைவாசி உயர்வு என்பது அந்த அளவிற்கு இல்லை என்பதை போல காட்ட முற்பட்டார். ஆனால் படித்தவர்கள் நிறைந்த நாடுதான் இந்தியா, எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதார விவரம் புரிந்தவர்கள் எல்லோருக்கும் இது தெரியும். எனவே அப்படியெல்லாம் குறைக்க முற்பட்டும் கூட முடியவில்லை என்பதற்கு அத்தாட்சிதான் இந்த 9 ஆண்டு காலம். அதனால தான் இந்த 2012-13 என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த அடிப்படையில் என்று சொல்லும் பொழுது இது 9 ஆண்டு காலமாக கண்டிராத மொத்த விலை உயர்வு, குறியீடு உயர்வு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது அதை விட அதிகம், ஆனால் பேசிக் இயர் என்று அதை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படை பொருட்கள் என்று டிரான்ஸ்போர்ட், எல்லா பொருட்களையும் ஒரு இடத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய போக்குவரத்து, அது டீசல் விலை உயர்வால் அதிகரித்திருக்கிறது.
இன்னொரு பக்கம் பொருட்களையும் சேவைகளையும் வழங்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக அது அதிகரிக்கிறது. இன்னொரு பக்கம் குடிக்கக்கூடிய டீயிலிருந்து எல்லாவற்றையும் தயாரிக்கக்கூடிய உரம் வரைக்கும் தேவைப்படக்கூடிய எரிவாயுனுடைய விலை அதிகரிப்பால் அவைகளின் விலையும் உயர்கின்றன. ஒட்டுமொத்தமாக இவை எல்லாம் ஒன்று சேரும் பொழுது ஒட்டுமொத்த விலைகளினுடைய மொத்த விலை குறியீடு அதிகரிக்கிறது. ஆக வாங்கும் சக்தி என்பது, ரூபாயினுடைய வாங்கும் சக்தி என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது என்பதற்குத்தான் இது அத்தாட்சி. எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லுகிறார்கள், இதை வேற பெட்ரோல் டீசல் விலை நம்ம நாட்டில் மட்டும்தான் அதிகம் அப்படின்றதுனால இல்ல, நம்ம நாட்டுக்கும் மேல நிறைய நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவரத்தையும் கொடுக்கறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவுடைய ரிசர்ச் பியூரோ, பாரத பேங்க் ஆஃப் பரோடா வங்கியினுடைய அந்த ஆய்வு அமைப்பு அது சொல்லி இருக்கிறது, இந்தியாவை விட அதிகமான விலைக்கு பெட்ரோல் எங்கெல்லாம் விற்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஜெர்மனியில் ஒரு லிட்டர் 2.29 டாலர்கள், இத்தாலியில் பார்த்தீர்களானால் 2.28, பிரான்சில் பார்த்தீர்களானால் 2.07, அதே போல இஸ்ரேலில் நீங்கள் பார்த்தீர்களானால் 1.96 என்று சொல்லி நியூசிலாந்து வரை எடுத்தாந்து நிறுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவிலுடைய விலை எவ்வளவுனா ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 1.32 டாலர் தான் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பெரிய முன்னேறிய நாடு என்று சொல்லிக்கொண்டு உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கிறது என்று நாளும் முழங்கி கொண்டிருக்கின்றார் நிர்மலா சீதாராமன். அவர்களுடைய இதில் பாத்தீங்கன்னா, வங்கதேசம் நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் பெட்ரோல் ஒரு லிட்டரினுடைய விலை 1.05 டாலர், நம்மளை விட 27 சென்ட் கம்மி. பாகிஸ்தான்ல பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல 77 சென்ட் தான். அதையும் விட நம்ம கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் இறக்குமதி பண்ணி விற்கிறாங்கல்ல ஸ்ரீலங்கா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா 67 சென்ட். நம்ம நாடுதான் அங்க இதுவரைக்கும் இந்திய ஒன்றிய அரசனுடைய அயலுறவு அமைச்சகம் சொல்லுது 400,000 டன் நாங்கள் இலங்கைக்கு எரிபொருள்களை அனுப்பி இருக்கிறோம். அவங்க அதை வாங்கி விற்கிறாங்க லைன் ஆஃப் கிரெடிட், நீண்டகால கடன் அடிப்படையில், ஆனா அவங்க வாங்கி விற்கிறாங்க 67 சென்ட்டுக்கு. இந்தியா அனுப்புற நாடு நமக்கு விற்கிது 1.32 சென்ட், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி விலை. இது மே 9ஆம் தேதி நிலவரப்படி, அதற்கு பிறகு உயர்த்தல இதுதான். ஆனா இந்த மாதிரி அந்த நாடுகள் எல்லாம் வந்துட்டு இவ்வளவு கம்மியா இருக்குது அப்படின்னு வரும்போது இந்த செய்தியில கூட அதை வந்துட்டு கொஞ்சம் மழுங்கடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய ஒரு தனிநபர் வருமானத்தில் சம்பாத்தியத்தில் அவர் எவ்வளவு எரிபொருளுக்காக செலவு செய்கிறார் என்று பார்த்தால் இந்தியாவில் தான் உலகத்திலேயே மிக மிக அதிகமாக இருக்கிறது, அமெரிக்காவில் தான் மிக மிக குறைவாக இருக்கிறது. இதுதான் நீங்க இங்க கவனிக்கணும். எல்லா நாட்டிலையும் வந்துட்டு ஜெர்மனிலாம் அதிகம், ஜெர்மனில அவனுடைய பர்கபிட்டா இன்கம் எவ்வளவு, தனிமனித வருவாய் எவ்வளவு, அந்த தனிமனித வருவாயில் அவன் 2.29 டாலர் கொடுத்து பெட்ரோல் போடுறான்னா அது எத்தனை பர்சன்டேஜ், அதுக்கு தனியா ஒரு கிராஃபே போட்டாங்க பிசினஸ் லைன்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம 20 விழுக்காடு வரை நமது அன்றாட வருவாயில் நாம எரிபொருளுக்காக செலவு பண்றோம், டீசலோ பெட்ரோலோ எதுவா இருந்தாலும். நீங்க ஒரு கேபில் போகும்போது அவங்களை கேளுங்க எந்த அளவிற்கு ஆகி இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் 56 ரூபாய் டீசல் இருந்த போது பிக்ஸ் பண்ண ரேட்டுங்க, இன்னைக்கு நாங்க வந்துட்டு 100 ரூபாய்க்கு போடுறோம், ஆனா வெறும் 10% தான் உயர்த்தி இருக்கிறாங்க. நாங்க எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஏசியே போட மாட்டேன் அப்படி சொல்றாங்க கேப் டிரைவர்ஸ் எல்லாம். நான் எல்லாம் போய் இறங்குற ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் 20 ரூபா 30 ரூபா மானியமா நான் கொடுத்துடுறது. ஏசி போடுறாங்களே அவங்களுக்கும் கட்டாய செலவு தான் ஆகும், அதை ஓலாவும் ஊபரும் கண்டுக்கிறது இல்ல, இங்க இருக்கிற அரசுகளும் ஏன் நீங்க ஏத்தலன்னு கண்டுக்கிறது இல்ல. இப்பதான் சமீபத்தில் ரிவைஸ் பண்ணாங்க, அவர்களோடு பேசி பாருங்கள்.
ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் பேசி பாருங்கள். ஆனால் ஒரு மாநில அரசு இங்கே ஓடக்கூடிய பேருந்துகளினுடைய கட்டணத்தை உயர்த்தணும் என்று சொல்லும் போது, நீங்கள் உயர்த்தக்கூடாது, எப்படி சமாளிக்க முடியும், எவ்வளவு இழப்புகளைத்தான் மாநில அரசு தாங்க முடியும், வருவாய் அனைத்தும் அவர்களுக்கு, இழப்பு அனைத்தும் மாநில அரசுக்கு, ஏதோ இந்த அளவிற்கு இவங்க வந்துட்டு வருவாயை புடுங்குறாங்களே, மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு கொடுக்கறாங்கன்னா இல்ல, உற்பத்தியில மட்டும்தான், உற்பத்தி வரியில மட்டும்தான், எக்ஸைஸ்ல மட்டும்தான் மாநில அரசுகளுக்கு பங்கு. ஆனா அதற்கு மேல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எக்ஸைஸே உடைச்சு செஸ்ன்னு ஒண்ணு போட்டு, செஸ்ன்னு போட்டு அதை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இவங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியதுல அழகாக கட் பண்ணி நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் அப்படியே இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கிட்டு மாநில அரசுகளுக்கு வந்த பங்கை நிறுத்திட்டாங்க. மாநில அரசு கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடணும்ன்றதுக்காகத்தானே செய்யுது இந்த அரசு, எனவே புடுங்கிட்டாங்க. ஆனா நம்ம மாநில அரசை பார்த்து என்ன சொல்றாரு மோடி அரசு, மோடியே என்ன சொல்றாரு, மாநில அரசுகள் விலையை குறைக்க வேணும். அதாவது இவர் விலையை ஏத்துவாராம், மாநில அரசுகள் குறைக்கணுமா? எப்படி? உங்களுக்கான வருவாய நீங்க 10 ரூபா குறைச்சிங்க, ஆனா எவ்வளவு ஏத்துனீங்க? டீசல் மீது 31 ரூபா, எவ்வளவு இருந்தது? 3.56 ரூபாய் மட்டுமே இருந்த டீசலின் மீதான எக்ஸைஸ் டியூட்டி உற்பத்தி வரிய 32 ரூபாய்க்கு உயர்த்தினாரு, உயர்த்தியது மோடி அரசு 32 ரூபாய் வரைக்கும். பெட்ரோல் மீது 9 ரூபா சொச்சம் இருந்தது, 31 பைசாவும் இருந்தது, இருந்த அந்த பெட்ரோல் மீதான உற்பத்தி வரியை 33 ரூபாய்க்கு உயர்த்தினாங்க. யாரு? மோடி அரசு. எதற்காக? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த போதும் கூட அந்த பலனை மக்களுக்கு தராமல் வரி போட்டு 20 லட்சம் கோடியை கொள்ளையடித்ததுதான் மோடி அரசு. இவர் சொல்றாரு மாநில அரசு குறைக்கணும்ட்டு. பாஜக அந்த மாநில அரசுகள்லாம் குறைச்சாங்க, அவங்க குறைக்கிறாங்க, இவங்க ஏத்துறாங்க. அவங்க 5 ரூபான்னு குறைச்சாங்க, தமிழக அரசு கூட டீசல் மீதான இதை வந்துட்டு 3 ரூபா குறைச்சாங்க. அந்த 3 ரூபாய் இருக்கும் போது குறைச்சிட்டு 90 ரூபாயில இருந்தது, ஆனா இன்னைக்கு டீசல் விலை 100 ரூபாய் இருக்குது, யார் குறைச்சது? நடுவில் நவம்பர்ல இந்த 5 மாநில தேர்தல், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலுக்காக 10 ரூபாய் டீசல்ல குறைச்சாரு, 5 ரூபாய் பெட்ரோல்ல குறைச்சாரு. குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு உயர்த்தினாங்க? அதுதான் இங்க முக்கியம். மறுபடியும் அந்த குறைச்சதெல்லாம் சேர்த்து அடிச்சு விட்டாங்க, அடிச்சு 110 ரூபாய் பெட்ரோலுக்கும் 100 ரூபாய் டீசலுக்கும் வந்துட்ட உடனே மக்களிடையே அது ஒரு பெரிய விவாதம் ஆகி இந்த மாதிரி சர்வே எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துட்ட உடனே என்ன செய்யறாருன்னா, அந்த நாட்டில் பார்த்தீர்களா, இந்த நாட்டில் பார்த்தீர்களா, இலங்கையை நீங்கள் பார்த்தீர்களா, எப்படி இது? அப்ப இலங்கைக்கு அனுப்புன இதெல்லாம் வந்துட்டு சர்ச்சார்ஜ் இது இல்லையா, எக்ஸைஸ் போடலையா, செஸ் இல்லையா, சர்ச்சார்ஜ் இல்லையா? ஆனா எங்க கிட்ட இருந்தா புடுங்கணுமா? நீங்க லைன் ஆஃப் கிரெடிட் கடன்ல தானே கொடுக்குற, அப்ப அவங்கிட்டே அது போட்டிருக்கணும்ல. உலகம் ஃபுல்லா ஏற்றுமதி பண்றது இந்த விலைக்கு தான் ஏற்றுமதி பண்றாங்க, அவங்க ப்ராஃபிட்டையும் வச்சு 67 சென்ட்டுக்கு விற்கிறாங்க, அதைத்தான் நீங்க கவனிக்கணும். அப்ப அனுப்பப்பட்ட விலை என்னவா இருக்கணும்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நாம வாங்குற விலையை விட பாதி விலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை இந்த நாட்டினுடைய எரிபொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னம்னா, அங்க டீசலும் பெட்ரோலும் ஒரே விலை தான், 67 சென்ட் தான். இதுதான் முக்கியம். இப்படிதான் ஏமாத்துறது. விளைவு என்னன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அட் 9-year high of 15.1%, அதுவும் அந்த அடிப்படை வருடத்தை தூக்குனதுனால, இல்லாட்டி உலக அளவில் இது ஒரு பெரிய ரெக்கார்டா போகும். இவ்வளவு பெரிய இன்ஃபிளேஷனை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னம்னா, கிராமத்தில் சொல்லுவாங்களே கேப்ப கூடல நெய்வடிதுன்னா, கேட்கறவன் புத்தி எங்கடா போச்சுன்னு வாங்க. அதுதான் இந்த நாட்டு மக்களினுடைய நிலைமை. இங்க இருக்கிற பத்திரிகைகள் பாருங்க, பாதி அடிச்சுட்டு கீழேயும் நாடுகள் இருக்குது, மேலேயும் நாடுகள் இருக்குது, அதிக விலையில விற்கிற நாடுகள் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க பாருங்க. ஆனா அந்த விலை ஒரு மனிதனுடைய பர் கேபிட்டா இன்கம்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்குது அப்படின்ற கணக்கை நீங்க போட்டீங்கன்னா, அந்த கிராஃப் வேற, அந்த இதை வந்துட்டு பிசினஸ் லைன் என்கிற பத்திரிகை ஒரு வாரத்திற்கு முன்னால் வெளியிட்டது. எல்லாம் அதுவும் மே 9 விஷயம் தான். அப்போ சிபி சந்திரசேகர் அப்புறம் இன்னொரு பெண் பொருளாதார நிபுணர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நான் படிச்சேன். சும்மா இதையே பேசிக்கிட்டே இருப்பானே அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப இதெல்லாம் விரும்பி பார்க்க மாட்டீங்க.
உங்களுக்கு ஏதாவது மோடியை திட்டணும் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னு தான் நீங்க பாப்பீங்க. நாட்டு பொருளாதாரத்தை பத்தி பேசினா 3000 பேர் கூட பார்க்க மாட்டீங்க. அதனால சரி, இதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு ஏன் அதை சொல்றேன்னா, இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை நோக்கி நடுவிக்கொண்டிருக்கிறது, வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தத்தான். ஏதோ பாகிஸ்தான்ல அப்படி, இலங்கையில அப்படி, இந்த நாட்டிலையும் அப்படிதான். சும்மா ஒரு ஒத்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குது. அது என்னன்னா, இந்தியாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அந்நிய செலாவணி இருப்பு, அது மட்டும்தான் ஓரளவுக்கு, அதுவும் குறைஞ்சிச்சு ஒரு $30 பில்லியன் அளவுக்கு. எனவே இங்கே கூட பொருட்களை வாங்கி நுகர முடியாத ஒரு நிலைக்கு போகும்போதுதான் அது பொருளாதார சிக்கல் என்பதாகும். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.3 விழுக்காடு, இந்த குவார்டரில் 7.4 விழுக்காடு சொல்லிக்கிட்டு தெரியல. ஆனால் மக்கள் மத்தியில் குறைந்த அளவே இருக்கக்கூடிய வருவாயை பெறக்கூடிய அன்றாட காய்ச்சிகள், அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அதிகம் பேர் இருக்கக்கூடிய நிலையில், 30 விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நிலையில், இந்த நாட்டினுடைய 41-49 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்து சம்பாதித்துக் கொண்டு அன்றாட காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய நிலையில், இப்படிப்பட்ட விலையேற்றம் எந்த அளவிற்கு அவருடைய வாங்கும் சக்தியை பாதிக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஒரு தரமான பொருளை 30 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு அரிசியை அவன் போயிட்டு 20-25 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளுவான். ஏன்னா அந்த அரிசி இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். வேலையின்மை இன்னொரு பக்கம், வேலையின்மை அது கிட்டத்தட்ட 8 விழுக்காட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. வேலை தேடல் என்கின்ற இடத்திலிருந்து வெளியேறும் மக்கள் பல கோடி பேர். அதைத்தான் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய CMIE சொல்லுகிறது. இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் ரூஸ்டரின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். கவனியுங்கள், இதுதான் ஆபத்தான விடயம். நாம் விடுத்தெழுந்து இந்த அரசிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிற்கு கண்டனங்களை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவில்லை என்றால், இந்த நாட்டினுடைய மக்களினுடைய வாங்கும் சக்தி என்பது பெருமளவிற்கு பாதிக்கும். ஒரு வேலையில் இருக்கிறவன் எங்கேயாவது போன அப்படின்னம்னா அவங்களுக்கு உடனே கேபு போட்டு போவாங்க, அவங்க அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு பைக்கை நம்பியே வேலை செய்யக்கூடியவன், ஒரு கார் ஓட்டி, ஒரு அமைப்பு சாரா தொழிலாளி, வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்நாரிகா என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்து அன்றாட கூலியாக இருக்கக்கூடியவன், விவசாயி, தொழிலாளி, வீட்டு வேலை செய்யறவங்க, பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு விற்கிறவங்க, பூக்காரியில் இருந்துட்டு மீன்காரர் வரைக்கும் சாதாரண ஆட்கள், இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட விலையேற்றத்தில் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. ஒரு நாடு என்பது அந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய சிந்தனையை பொறுத்துத்தான் சிறப்பாக அமையும். இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய 60 கோடிக்கும் மேற்பட்டவர், 60 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவர்களினுடைய நிலைமையை, அவலத்தை நாம் சிந்திக்கவில்லை என்றால், அவர்களுக்காக நாம் கவலைப்படவில்லை என்றால், இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதற்காகத்தான் இவ்வளவு விவரங்களை நாங்கள் ஆழமாக தருகிறோம். சிந்தியுங்கள், நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கட்டாய கடமை நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.